ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் எது நடந்தாலும் என்னிடம் நீ வந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டாம். ஏனென்றால் அதை அனைத்தும் நடத்துபவனே நான் தானே. பிறரிடம் சென்று இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவெடுப்பவன் நானே. நானே உனக்கு சர்வமும் ஆவேன், சகலமும் என்னுள் இருக்கும். இந்த சத்குருவை தகப்பனாக பெற்ற நீ இதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? நான் அனைவரின் மனதிலும் சர்வாதிகாரியாக அமர்ந்திருக்கிறேன். நான் சகல ஜீவராசிகளையும் அரவணைப்பேன். எல்லாவற்றின் மூலமும் நானே. படைப்பவன் காப்பவன் என அனைத்துமாக நான் இருக்கிறேன். நான் ஒரு முறை நடக்கும் என்று உனக்கு வாக்களித்து விட்டால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். இது நடக்க தேவையற்றது என்று நான் முடிவெடுத்துவிட்டால் அது நடக்கவே நடக்காது. ஏனென்றால் நானே இங்கு அனைத்துமாக இருக்கிறேன். என் கண்ணே, உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் அறிவேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், பழிவாங்குவதால் எதிரில் உள்ளவர் மட்டும் வீழ்வது இல்லை. அவர்கள் குணமே அப்படித்தான். ஆனால் நீயோ அப்படி இல்லை, உன் மனம் வேறு. நீ பழிவாங்க இறங்கினால் நீ அவர்களில் ஒருவராகி விடுவாய். அப்படி நீ மாறினால் நீயும் வீழ்ந்து உன் நற்பண்புகளும் போய்விடும். அது உன் நிம்மதி சந்தோஷம் என்று அனைத்தின் கதவையும் மூடிவிடும். என் கண்ணே, அந்த இடத்தில் நீ சிக்கிக்கொள்ளாதே. என் தங்கமே, நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த அறிவுரை உன் ஆத்மாவுக்கு இல்லை, ஆயிரம் எண்ணங்கள் கொண்ட மாயையான உன் மனதிற்கு மட்டுமே. அதனால் உன்னை எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்காமல் நானே பார்த்து கொள்வேன். என் செல்லமே, உன் மனதின் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் இதிலிருந்து உன்னை விடுவிக்க மாயைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, அமைதியாக இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க அத்தனை ரூபத்தையும் எடுத்தே தீருவேன். உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என்னை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன். உன் மனதை காயப்படுத்தும் எண்ணங்களுக்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவரை நான் சும்மா விடுவேனா? என் செல்லமே, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழிவாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே. அது சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ அனைத்து விஷயத்திற்கும் நான் கூறுகிறேன். அவர்கள் போல் நீ இருந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? நீ என் பிள்ளை. நீ அனைத்தையும் சரி செய்து கொண்டு முன்னேறி வருவாயே தவிர சதித்திட்டங்களை நீ தீட்டமாட்டாய். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரார்த்தனை செய்வதை விட்டுவிடாதே. என் கண்ணே, நீ யாரிடமும் கையேந்தி நிற்பதை இந்த சாயப்பா விரும்ப மாட்டேன். நான் உன்னோடு இருக்கும்போது மற்றவரிடம் நீ கேட்டு தெரிந்தால் அது பயனில்லை. இது சாயின் சத்திய வாக்கு. இது ஒருபோதும் பொய்யாகாது. என்னை அப்பா என்று அழைத்தாயே, பின்பு எப்படி உன்னை நான் விடுவேன்? என் முன்னே நின்று கண்களை மூடி ஜெய் சாய்ராம் என்று சொல். அப்போது உன் அருகில் நான் இருப்பதை நீ அறிவாய். உன் சாயப்பா சொல்கிறேன், சற்று பொறுமையாக இரு. அனைத்தையும் நன்மையாக உனக்கு செய்து தருவேன். நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இரு. உனக்கான நல்லவைகள் உன்னை தேடி வரும். என் கண்ணே, உன் சாயப்பா இருக்க பயமே. என் தங்கமே, ஜெய் சாய்ராம். நன்றி.